நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு போட்டோகிராஃபர் அன்பர் அவருடைய வாழ்க்கையில பெரியவர் நிகழ்த்திய ஒரு சின்ன அற்புதம். திருச்சியைச் சேர்ந்தவர் இந்த புகைப்படக்காரர். புகைப்படம் எடுப்பது அவருடைய தொழில். கல்யாணங்களுக்கு சென்று படம் எடுப்பது. அதற்கு பிறகு ஒரு சின்ன போட்டோ ஸ்டுடியோ வைத்திருக்கிறார். அந்த ஸ்டுடியோவில் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வருவார்கள். அதுதான் அவருடைய வருவாய்க்குரிய ஒரு தொழில். அவர் பெரியவர் பேரில் மிகுந்த பக்தி உடையவர். தினசரி காலை எழுந்து குளித்தவுடன் அவர் பூஜை அறையில் பெரியவருடைய படம் ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த படத்திற்கு முன்னாலே பால் காய்ச்சி எடுத்து வந்து பெரியவருக்கு நிவேதனம் செய்துவிட்டு பிறகுதான் மற்ற வேலைகளை செய்வார். அந்த அளவிற்கு பெரியவர் பேர்ல அவருக்கு ரொம்ப பக்தி. ஒரு முறை பெரியவர் வந்து கர்நாடக மாநிலம் கர்னூலிலே, ஆந்திர மாநிலம் கர்னூலிலே தங்கியிருந்தார். அங்கே தங்கியிருப்பது தெரிந்து பெரியவரை நேரில் தரிசனம் செய்வதற்காக இந்த புகைப்பட அன்பரும் அங்கே சென்றார். அப்படி சென்ற சமயம் ஒரு கோடைக்காலம். கர்னூல் வெப்பத்திற்கு பெயர் போன ஊர். கடப்பா கர்னூல் என்று சொல்வார்கள். சுற்றிலும் கரட்டுத்தன்மை கொண்ட மலைகள். மலைகள் ரெண்டு விதம், பச்சை பசேல் என்று மரங்களை நிறைய கொண்டிருக்கும். அந்த மலை மீது மண் வளம் இருக்கும். சில மலைகள் வெறும் பாறைகளை கொண்டிருக்கும், கொஞ்சம் கூட மண் வளம் இருக்காது. அவைகளே கரட்டு மலை என்று சொல்வார்கள். இந்த கரட்டு மலையை சுற்றி இருக்கிற ஊர்கள் கூட காந்தும் வெயில் அந்த பாறைகளின் மேல் பட்டு எதிரொலிக்கும். அப்படி ஒரு ஊர் கர்னூல். அந்த ஊர்ல பெரியவர் தங்கியிருக்கார். இவரும் வர்றார். இவரை போல ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறார்கள். பெரியவரை நெருங்க முடியல, அப்படி ஒரு கூட்டம். இவருக்கு நெருங்குவது மட்டும் அல்ல, பலவிதமான கோணங்களில் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு புது கேமரா வேற வாங்கியிருக்கார். அதனால முதல் முதலாக அந்த கேமராவில் பெரியவரை படம் எடுக்க வேண்டும் என்று இவருக்கு ஒரு ஆசை. அதற்காக ரொம்பவே மெனக்கெட்டார். தூரம் இருந்து அந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்பி நெகிழ்ந்து சில படங்களை எடுத்து விட்டார். ஆனால் கிட்ட போய் பெரியவர்கிட்ட பேசவோ அவரிடம் பிரசாதம் பெற்றுக்கொள்ளவோ இவரால் முடியல. அப்படி ஒரு கூட்டம். பல விஐபிக்கள் வேறு வந்திருக்கிறார்கள். அதனால இவர் பார்த்தார், சரி இன்னைக்கு நமக்கு வேலைக்கு ஆகாது, நாம் கிளம்புவோம், நமக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைத்து கொண்டு அவர் புறப்படும் பொழுது மடத்து சிப்பந்தி அவர் அருகிலே வந்து உங்களை பெரியவர் அழைக்கிறார் அப்படின்னார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். என்னை அழைக்கிறாரா, நன்றாக தெரியுமா என்று திருப்பி கேட்டார். நீங்கள் தானே புகைப்படக்காரர், திருச்சியிலிருந்து வந்திருப்பது அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அப்படின்னா, அப்போ வாங்க என்று சொல்லி அழைத்து போய்விட்டார். இவருக்கு என்ன ஆச்சரியம்னா, இவர் தன்னை பெரியவரிடம் அறிமுகப்படுத்தி கொண்டதே இல்லை. அதனால இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். என்னை எப்படி பெரியவருக்கு தெரியும், நான் வந்திருப்பது எப்படி தெரியும், என் ஊர் திருச்சி என்பது எப்படி தெரியும் என்றெல்லாம் மனசுக்குள்ளே இவருக்குள்ள கேள்விகள். அடுத்தது பெரியவரை சென்றார். பெரியவரும் அவரை பார்த்தார். பார்த்துட்டு என்ன இது அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு தரிசனம் பண்ணாமல் போனால் என்ன அர்த்தம் என்று கேட்டார். தூக்கி வாரி போட்டது. தான் திரும்பி கொண்டிருப்பது பெரியவருக்கு தெரிந்திருக்கிறது, அதனால தான் கூப்பிட்டுருக்கார். அப்புறம் அவர் சொன்னார், இங்கே உங்களை சுற்றி நிறைய கூட்டம், இந்த கூட்டத்திலே முண்டி அடித்து கொண்டு வந்து உங்களை தரிசனம் செய்வதற்கு எனக்கு சங்கடமாக இருந்தது. எனக்கும் அவசர வேலை, அதனால நான் ஊருக்கு போகணும், அதனால நான் கிளம்பிட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க என்று சொன்னார். பெரியவர் சிரித்தார். சிரித்து விட்டு பிறகு சொன்னார், சாப்பிட்டாச்சா என்று கேட்டார். இல்லை என்று சொன்ன உடனே, தயவுசெய்து போகும்போது சாப்பிட்டு விட்டு போகும் என்று சொன்னார். உத்தரவு பெரியவா என்று சொல்லி சந்தோஷமாக கேட்டுக்கொண்டார். அதுக்கு பிறகுதான் இன்னொன்று சொன்னார், சாப்பிட்றது நாக்கால தானே, ஆமாம், என்னுடைய நாக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா என்று கேட்டார். இவருக்கு ஒன்றும் புரியல. பெரியவர் அவர் முன்னாலே தன்னுடைய நாக்கை ஆ என்று திறந்து நீட்டி காண்பித்தார். பயங்கரமாக சிவந்திருந்தது. இவருக்கு ஒன்றும் புரியல.
பெரியவர் மெல்ல சொன்னார், சூடுபட்டா சிவக்கத்தானே செய்யும் என்றார். அப்பொழுதும் இவருக்கு புரியவில்லை. பிறகு சொன்னார், கொதிக்க கொதிக்க நீ வைத்த பாலை குடிக்க போய் எனக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னார். எங்கே திருச்சியில வீட்டில் தினந்தோறும் பால் நிவேதனம் செய்வார் அல்லவா, ஊருக்கு கிளம்புகின்ற அவசரத்தில் கொதிக்க கொதிக்க பாலை வைத்து விட்டு வந்து விட்டார். அதனுடைய விளைவு பெரியவர் அப்படி சொன்ன உடனே தான் தெரிந்தது, அவர் தான் எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, எவ்வளவு ஒரு கருணை. தன்னை உணர்ந்து தன்னுடைய நிவேதன பாலை ஏற்றுக்கொண்டு ஒரு சாமானியப்பட்ட சன்னியாசி அல்ல, அவர் பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு என்று அவருக்குள்ளே மிகப்பெரிய பரவசம். பிறகு சொன்னார், இனிமேல் நான் வந்து பாலை ஆற்றி வைக்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா, நிவேதன பொருள் தானே, இறைவன் எங்கே ஏற்றுக்கொள்ள போகிறான், நாம தானே சாப்பிட போறோம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஆனால் நிவேதனம் ஆகிறது என்பதை இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன். ஆத்மார்த்தம் மிக முக்கியம் என்று நான் தெரிந்து கொண்டேன் என்று அந்த இடத்திலே அவர் பெரியவரிடத்திலே சொன்னார். இது சிந்தித்து பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து ரொம்ப ஒரு சிலிர்ப்பை தருகிறது இல்லையா, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு மனிதருடைய பக்தியை ஒரு குருவானவர் புரிந்து கொண்டு அவருக்கு அனுகிரகம் செய்வதும் அவர் உணர்வதும் எத்தனை பெரிய பாக்கியம். அடையப்பா, இது போல பல்லோரது வாழ்விலே பல பல சம்பவங்கள் தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.